நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். மனிதர்களின் அறியாமையே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும்படி செய்து விடுகிறது. ஒரு தவறான பாதையை தெரிந்தெடுத்துக் கொண்டு நாம் சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம் என நினைப்பவர் அதிகம். அவர்கள் பெரும்பாலும் இலக்கை அடைய முடியாமல் வெகு சீக்கிரமே இலட்சியடைந்து இழைப்படைந்து போகிறார்கள். டாக் லாஜிக் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது என்ன டாக் லாஜிக் என கேட்கிறீர்களா? ஒரு பங்களா வீட்டில் சொகுசாக வாழ்ந்த நாய் ஒரே ருசியில் சாப்பிட்ட அந்த நாய்க்கு பங்களா வீட்டு சாப்பாடு சலித்து போய்விட்டது. மனித பாசையில் சொன்னால் நாக்கு செத்து போய்விட்டது அந்த நாய். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் அரசனான ஞானி சாலமோன் திருப்தி அடைந்தவன் தேன்குட்டை மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும் என எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த நாய் திருப்தியான சாப்பாட்டை சாப்பிட்டு மகிழ்ச்சியாய் வாழ பிடிக்காமல் பங்களாவிலிருந்து தப்பி வீதி வீதியாக தெரு தெருவாக அலைந்து திரிந்தது. இதற்கிடையில் திருநாய்களோடு சண்டை வேறு. இப்போது தனக்கு பிடித்த உணவை நாடி நாள் கணக்கில் அலைந்துதான் மிச்சம். பசி உயிரை கொள்ளுகிறது. தெருவோரங்களில் கிடக்கும் எச்சில் இலைகள் கூட சுவைக்க வாய்ப்பில்லை. இறுதியாக வெயிலில் நன்கு காய்ந்த ஒரு மாட்டு எலும்பு துண்டை கண்ட நாய்க்கு அதை தன் வாயால் கவிக்கொண்டு ஒரு மரத்தில் உட்கார்ந்து கடித்து சுவைக்க ஆரம்பித்தது. அந்த எலும்பு வெகு நாட்களாக வெயிலில் காய்ந்து சுவையை இழந்திருந்தது. இது தெரியாத இந்த நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. சேதப்பட்ட அந்த எலும்பின் மூலம் நாயின் வாயில் சின்ன சின்ன கீரல்கள் ஏற்பட்டு நாயின் வாய்க்குள்ளே ரத்தம் கசிந்தது. அதை ருசி பார்த்த இந்த நாய் அது தான் ரத்தம் என தெரியாமல் எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி அதை கடிப்பதில் ஆர்வம் காட்டியது. இதை கவனித்த ஒரு வழிப்போக்கன், முட்டாள் நாயே, நீ சுவைக்கும் ரத்தம் எலும்பிலிருந்து வரவில்லை, உன் வாயிலிருந்து வருகிறது தான் என்றார். அதற்கு அந்த நாய் அந்த வழிப்போக்கனை பார்த்து பரிகாசமாய் சிரித்துக் கொண்டே சொன்னதான், இத்தனை நாள் என் நாக்கு ரத்தத்தை சுவைத்ததே இல்லை, இந்த எலும்பை கடித்த பின்புதான் என் நாக்கு ரத்தத்தின் சுவையை உணர்கிறது. எனவே சந்தேகம் இல்லாமல் இந்த ரத்தம் எலும்பிலிருந்து தான் வருகிறது, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்றதான். இதற்கு பெயர்தான் டாக்ஸ் லாஜிக் என்பது. இந்த உலகில் அநேகர் தங்கள் அறியாமையினாலே தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்கிறார். அவன் தன் சொந்த காசில் பில்லி சுனியம் செய்து கொண்டான் என ஒரு வழக்கு சொல் கிராமத்தில் உண்டு. வேறு யாரும் தீங்கு செய்ய வேண்டியதில்லை, தனக்குத்தானே தீங்கு தேடிக்கொள்வதில் அதிகமானவை. அன்பானவர்களே, நாமும் கூட அநேக நேரங்களில் நமது அறியாமையினாலே நம் வாழ்வில் அழிவை தேடிக் கொண்டிருக்கலாம். நமது அறியாமை விலகுவதற்கு மிக முக்கிய தேவை சவுண்ட் மைண்ட். இதை தமிழில் தெளிந்த புத்தி என அழைக்கலாம். இது எப்படி கிடைக்கும்? நமது முயற்சியில் அல்ல, இறைவன் அதை தருவதாக சொல்லுகிறார். அதிகாலையில் எழும்பியவுடன் ஆண்டவரே எனக்கு உமது தெளிந்த புத்தியை தாரும் என வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கே தெரியும் ஒரு புது தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று. அந்த புது தெளிவுதான் புது பொலிவுடன் வாழ நமக்கு உதவி செய்யும். அந்த மேலான அனுபவத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அருள உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.